ஸோ ஹாய் கேஸ், ஹோட்டல் ரூம்லேருந்து வெளில வந்தாச்சு. இப்போ ஜூஹு பீச் போகிறோம். அப்படியே பக்கத்தில் ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை போக போகிறோம். கையில் இந்த கேமரா எடுத்து வந்திருக்கேன், ஏன்னா மைக் ஒர்க் ஆகலை. ஸோ எப்படி வெடிக்க போகிறேன் தெரியல. இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் வேறு, அது ட்ரை. இப்போ நான் ஆட்டோ பிடிச்சி ஜூஹு பீச் போகிறோம். தேங்க்யூ பையா, பாய் போலோ. இப்போ டைம் வந்து கரெக்டாக 6:30 ஆகுது. போட்டிங் போகலாம், யா போட்டிங் தான் போகலாம். ஸோ 6:30 ஆகுது. ஆனால் இங்கே இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க. ஆனால் இங்கே நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இங்கே வந்து சென்னையோட இங்கே வந்து ரொம்ப லேட்டாக சன் செட் ஆகுது. ஒரு 7 மணி 7:30 அது மட்டும் தான் சன் செட் ஆகுது இங்கே. நாங்கள் இதான் இப்போ ஜூஹு பீச் வந்துட்டோம். பீச் வந்து நீங்களே பாருங்கள். சென்னை பீச் அவ்வளோ கூட்டமாக இருக்குது பட் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஓவராக கூட்டுறதுனால என்ஜாய் பண்ண முடியும். திஸ் இஸ் ஜூஹு பீச். ஒருத்தருக்கு 200 பர் ஹெட். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போட்டிங் போனால் நல்லா இருக்கா சொல்லிட்டு ஸோ போட்டிங் போகிறோம். ஓகே, மார்க்கே இப்போ இந்த வாங்கிக்கோ, இது வாங்கிக்கோ. மோட்டர் போட்டிங் போனோம். இட் வாஸ் அமேசிங், சூப்பராக இருந்துச்சு. சத்தியமாக வந்து அவன் நினச்சிதான் ஸ்லோவாக போயிருக்கலாம் இந்த வேஸில், பட் செம்ம ஃபாஸ்ட்டாக போனாங்க. லைக் இது ஒரு ரைட் மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அமேஸ்மெண்ட் ரைட் மாதிரி இருந்துச்சு. மார்க்கிங்கோ சொல்லு, எப்படி இருந்துச்சு சொல்லு. ஆமாம், சூப்பராக காசு சம்பாதிக்கலாம் சென்னையில். இது பண்ணலாம் ஜூவில் வந்து மூளை யோசிச்சு பண்ணுறாங்க. நீங்கள் ஜூஹு பீச் வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இந்த மோட்டர் போட்டிங் பண்ணுறாங்கன்னு தெரியலனா, இங்கே பாருங்கள், இந்த பாட்டி இங்கே இருப்பாங்க, கையில் வச்சுருப்பாங்க மிஷின். அவங்ககிட்ட 200 கொடுத்தீங்கன்னா அந்த டிக்கெட் தருவாங்க, அப்படியே லைஃப் ஜாக்கெட் தருவாங்க. அப்படியே நீங்கள் அங்கே போயிட்டு யூ கேன் ரைட். போகலாமா மார்க்? ரொம்ப ஃபேமிலியரான டேஸ்ட்ல. சரி, இது ரொம்ப கடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட் லைட்டாக மாவு மாதிரி இருக்கு. என்ன அது சொல்ல தெரியலையா? பானிபூரி அந்த பூரி மாதிரி இருக்குடா. கரெக்டு, பானிபூரி அந்த பூரி இருக்குல்ல, அந்த பூரியில் அப்படியே சாட் மசாலா போட்டு லைட்டாக ஆனியன் போட்டு சாப்பிட அப்படி இருக்கும். கரெக்ட் கரெக்ட், ட்ரை பூரி டேஸ்ட். ட்ரை பூரி வாங்குவீங்களா? 20 ரூபீஸ் இது, நல்லா இருக்கு. ரெண்டு பாக் கொடுத்துருக்காங்க.
கொஞ்சம் ஆனியன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இது கொடுத்துருக்காங்க, அந்த மசாலா கொடுத்துருக்காங்க, அந்த மசாலா மேலே வந்து பட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பட்டர் மெல்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பட்டரை வந்து ட்ராப் பண்ணிடணும். ஸோ இப்போ ப்ரெட்லேயோ ப்ரெட்டில் எத்தனை கீ போட்டிருப்பாங்க, ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் மோர் பட்டர் அது போட்டிருக்கோம். ஐ திங்க் எனக்கு ப்ரிஃபரபிளி எனக்கு வந்து ஆனியன்ஸ் ஆன் டாப் ஆஃப் மை மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மார்க்குக்கு பாவ் பஜ்ஜியே பிடிக்காது. இல்லை எனக்கு பாவ் பஜ்ஜி பிடிக்கும். என்னன்னா மும்பையில் காலையில் எழுந்தானா பாவ், மத்தியானம் பாவ், ராத்திரி பாவ், நாலு மணிக்கு ஒருத்தனை எழுப்பி எடுத்தனால பாவ் 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 பாவ். இங்கே இருக்கிறது பாவ் மட்டும் தான் சாப்பிட்றாங்க. அது எப்படி நல்லா சீரியஸாக முடியல, ஆனால் நம்மளும் ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளும் ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு ரைஸ் மாதிரி அவங்களுக்கு பாவம். ஸோ இப்போ மார்க் சாப்பிட சொல்லுவோம். ஸோ மை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஓ தஸ் லெமன் ஆல்சோ வெரி குட் ஹோப்பிங் ஃபார் லெமன். ஓகே நீங்கள் கங்கா ஸ்வீட்ஸ்னு ஒரு இடத்துல பாவ் பஜ்ஜி சாப்பிட்டுருந்தா அது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பெஷல் தான், அதனால தான் கங்கா ஸ்வீட்ஸும் ஃபேமஸாக இருக்குது. அதனால் டேஸ்ட் வந்து நல்லாதான் இருக்கும், குறைய சொல்ல முடியாது. ஓகே பட் நீங்கள் சென்னை பாவுக்கும் சென்னை பாவ் பஜ்ஜிக்கும் மும்பை பாவ் பஜ்ஜிக்கும் ரொம்ப மைல்டான டிஃப்ரென்ஸாக நான் சொல்கிறேன். இந்த கடையிலேருந்து பிரிச்சு இப்போ அதர் ஷாப் இன்ட்ரெஸ்ட். ஓகே ரொம்ப பிளாண்டாக இருக்குது, பச்சை மிளகா ஃப்ளேவர் ஹெவியாக இருக்குது. மேபி அந்த வடா பாவெலாம் சாப்பிட்டு அது ஃபேமிலியானால பிடியில் பல பாட்டி இதாக அத்தன்டிக் வடா பாவம் கூட இருக்கலாம். பட் செய்யறதில்ல எனக்கு பிடிச்சிருக்குது, ரொம்ப மோசம் சொல்லுவேன். 20 ரூபாய்க்கு இதை நான் சாப்பிடுவேன் கண்டிப்பாக, மும்பை வந்தால் 20 ரூபாய்க்கு இதை வாங்கி சாப்பிடுவேன். பிளாக் கரண்ட் மலாய் ஃபலூடா, இது வந்து 90 ரூபீஸ் ஒன்று. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இது வந்து அந்த பிளெண்ட் எனக்கு பிடிக்கல, அந்த பிளாக் கரண்டும் அது மலாயும். பட் மலாய் வந்து ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, பட் இதோட பிளெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீலே ஆகல. ஸோ ஹாய் கைஸ், மும்பை ட்ரிப் சீரிஸோட லாஸ்ட் வ்ளாகு தான். நிறைய வீடியோஸ் எடுத்தேன், பட் கொஞ்சம் சின்ன ப்ரெஷரால் கொஞ்சம் வீடியோஸ் மிஸ் ஆகிடுச்சனால வந்து உங்களுக்கு நிறைய காட்ட முடியல. நான் மெயினாக மும்பைக்கு போனது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் போனேன், பட் மைக் பிரச்சனைனால வந்து நான் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கான்சன்ட்ரேட் பண்ணல. அண்ட் மும்பையில் வந்து முன்னாடி போகிறப்போ எனக்கு ஒரு வேறு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு மைண்டில், லைக் புது இடம், லைக் ரொம்ப பயமுறுத்துனாங்க பெரியவங்களாம். பட் மும்பை வாஸ் வெரி ஸ்வீட் டு மீட், வாஸ் வெரி ஹம்பிள். அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, அங்கே வந்து மக்கள்லாம் ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க, லைக் நல்லா பழகுவாங்க. அந்த ட்ரிப்க்கு வந்து முக்கியமான காரணம் மார்க் வாஸ் லைக் ஹி வாஸ் ஒன்லி பர்சன் வித் மீ ஃப்ரம் என் ஸ்டார்ட் டு என் அண்ட் தேங்க்ஸ் டு மார்க். அண்ட் திருப்பி இன்னொரு வாட்டி மும்பை கண்டிப்பாக எனக்கு ஒரு சான்ஸ் வச்சா போவோம். இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வ்ளாக்.